கருத்துக்களோ மிக வலிமையானவை. வாழ்க்கையில் தோல்விகள், ஏமாற்றங்கள், தடைகள், இழப்புகள், புறக்கணிப்புகள் இவையெல்லாம் நாம் மனதளவில் சோர்வடைய காரணமாகி விடுகின்றன. என்ன செய்வது? எல்லாம் தலைவிதி என்றெண்ணி நம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே நெருப்பிலிருந்து புது உரு பெற்று வரும் ஃபீனிக்ஸ் பறவையைப் போல் தங்கள் ஆற்றலை நிரூபிக்கின்றனர். ஆம், தீதும் நன்றும் பிறர் தரவாரா? நம்பிக்கையும் முயற்சியும் மட்டுமே நம் வாழ்வில் விடியலை உருவாக்கும். நினைவில் கொள்ளுங்கள், உதிரத்தை நதியாய் விட்டு நம்பிக்கையுடன் போராடியதால் தான் நம் தாய்நாடு அடிமைத்தாலிலிருந்து விடுதலை பெற்று புது விடியலை கண்டது. அது சரி, தனி மனிதனாய் எப்படி சோர்வடையாமல் நம் வாழ்வில் விடியல் காண்பது என்று உங்கள் வினா புரிகிறது. இதோ உங்களுக்கான விடை சில உதாரணங்கள் மூலம் விளக்கிக் கூற உழைகிறேன். ஓரிரு பயணத்தில் நகைக்கொள்ளியர்களை பகித்துக் கொண்டதால் தொடர் வண்டியிலிருந்து தூக்கி வீசப்பட்டு ஒரு கால் இழந்த பெண்மணி ஒரு காலம் நம்பிக்கை இழக்கவில்லை. கடும் பயிற்சிக்கு பின் இமயமலை ஏறி எவர்சிகம் திட்டு முத்திரை பதித்தார் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அருணிமா சின்ஹா. அடுத்த உதாரணமாக, வறுமையில் போராடினாலும் தன் திறமை மேல் நம்பிக்கை வைத்தார் உள்ளம் தாய். பல நிராகரிப்புக்கு பின் விடாமுயற்சியால் அவரது படைப்பு வெளியாகி உலக சாதனை படைத்தது. ஆம், அவர்தான் ஹாரி பாட்டர் நாவலை எழுதிய ஜே கே ரவுலிங் ஆவார். மேலும் ஒரு உதாரணமாக, பார்வையற்ற ஒரு சிறுவன் தன்னை போன்றோர் கல்வி கற்க தேவை ஒரு மொழி என்பதை உணர்ந்தான். பல ஆராய்ச்சிகளுக்கு பின் தொடுதல் மூலம் உணரும் ஒரு மொழியை உருவாக்கி பார்வையற்றோர் வாழ்வில் புது விடியலை தந்தார். ஆம், அவர்தான் பிரெய்லி முறையை உருவாக்கிய லூயிஸ் பிரெய்லி ஆவார். இதை போன்ற உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவேன் மருந்தே இல்லாத பெருந்தொற்று நோயிலிருந்தும் மன வலிமையால் குணமடைந்தார்கள் அல்லவா? ஊரடங்கு காலத்திலும் உறவுகளின் உன்னதத்தை உணர்ந்தோம் அல்லவா? பள்ளிகள் மூடியிருந்தாலும் இணையத்தின் மூலம் இணைந்திருக்கிறோம் அல்லவா? ஆகவே நண்பர்களே, ஒரு வாசல் மூடி மறுவாசல் நிற்பது இயற்கையின் நியதி. எனவே தோல்விகளை கண்டு துவளாமல் விடாமுயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் திறமைகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை மட்டும் பார்க்காமல் அதிலுள்ள வாய்ப்புகளையும் பார்க்க வேண்டும். இறுதியாக, வானில் கருமேகங்கள் சூழ்ந்ததால் கூடு திரும்பும் பறவையைப் போல் இல்லாமல் மேகங்களை தாண்டி உயரப்பறக்கும் கழுகு போல் இருக்க வேண்டும். மண்ணுக்குள் புதைத்தாலும் விண்ணை நோக்கி வீறு குண்டு முளைக்கும் விதையைப் போல் சோதனைகளை தாண்டி விருட்சமாக வளர வேண்டும். ஆதலால் விடியலுண்டு சொர்ந்து போகாதீர். முடியமன நம்பி போராடினால் உண்டு பொற்காலம், நம் வரலாற்றை படிக்கும் எதிர்காலம் என்று கூறி வாய்ப்பளித்த ஆசிரியர்களுக்கும் தீர்ப்பளிக்கும் நீதிமான்களுக்கும் விசாரித்து கேட்ட அனைவருக்கும் கரம் கூப்பி சரம் தாழ்த்தி வணங்கி விடைபெறுவது ஜே கிரண் பாலாஜி. நன்றி, வணக்கம்.